ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் என் வீடியோவில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வர எல்லா ஆட்ஸையுமே எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்ஸ், கேம்ஸ், வெப்சைட்ஸ்னு உங்கள் மொபைலில் எந்த இடத்துலையுமே ஆட் வராது. 100% ஆட்ஸை வந்து உங்கள் மொபைலில் பிளாக் பண்ணுறதுக்கு நான் வந்து 5 செட்டிங்கை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் சொல்கிற இந்த 5 செட்டிங்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து 100% ஆட் பிளாக் ஆகிடும். நம்ம மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஆட்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு சில செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி கூட நம்ம ஆடை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஆட்ஸ் தான் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பர்சனலைஸ்ட் ஆட்ஸ். இந்த ஆட்ஸை தடுக்கிறதுக்கு கூட நம்ம மொபைல்லே வந்து செட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஆடை தடுக்கிறதுக்கான அந்த 5 செட்டிங்கையுமே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டிங் என்னென்னா ஆட்ஸ் ட்ராக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது. நீங்கள் நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ஆட் மட்டும்தான் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த ஆப் எந்த கேம் ஓப்பன் பண்ணாலும் சரி அதோட ஆட் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் அதோட ஆட் வந்து ஷோ ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து சர்ச்சே பண்ணலைனாலும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் மொபைலில் அதோட ஆட் மட்டும்தான் ஷோ ஆகும். இதுக்கு பேர் தான் ஆட் ட்ராக்கிங். கூகுளே வந்து இந்த ஆட் ட்ராக்கிங்கை வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல்லே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்கை நம்ம ஆன் பண்ணோம்னா நமக்கு ஆட் ட்ராக்கிங் ப்ராப்ளம் இருக்காது. சரி வாங்க, அந்த செட்டிங் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா எல்லா மொபைல்லையுமே கூகுள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கூகுள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூகுளில் வந்து ஆட்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஆட் வந்து ட்ராக் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து 2 செட்டிங்கை நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டிங் என்னென்னா இதில் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ட் அவுட் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா நீங்கள் மொபைலில் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை பற்றி ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அது வந்து எந்த ப்ராடக்ட்ஸாக வேணும்னாலும் இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணுறீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணி ஒரு ப்ரொஃபைலாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி தான் வந்து கீழே கொடுத்துருக்கிற இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி. ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு ஐடி இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி வந்து எல்லா ஆப்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லா ஆப்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட்டோட ஆட் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ இந்த ஆப்ட் அவுட் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷனுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி வந்து கூகுள் வந்து எந்த ஆப்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதிகமாக தேடுற ப்ராடக்ட்ஸோட ஆட் வந்து எந்த ஆப்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஆனால் இதை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொஃபைலாக கிரியேட் ஆகாதுங்கிறது கேரண்டி இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே கொடுத்துருக்கிற இந்த ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வேறு அட்வர்டைஸிங் ஐடி இருந்துச்சு, இப்போ வந்து புதுசாக ஒரு அட்வர்டைஸிங் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. நம்ம ஏன் இந்த மாதிரி புது அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம்னா நம்ம பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ஐடியில் தான் நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ரீசெட் பண்ணுறது மூலமாக நம்ம பழைய ஐடியில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளை பற்றி ஸ்டோர் ஆயிருந்துச்சோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிடும். ஸோ இந்த புது அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி வந்து இப்போ தான் ஜென்ரேட் ஆயிருக்குங்கிறதுனால நம்மளை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே இதில் சேவ் ஆகலை. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ரீசெட் ஐடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி புது அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களை பற்றி இது வரைக்கும் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து நிறைய முகம் சுளிக்கிற ஆட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இதனால் வந்து குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்கறது ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த செட்டிங்கையும் நம்ம ஆஃப் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி மெனு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து மெனு ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆனாக இல்லைன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். 4 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். இப்போ திரும்ப அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் பின்னை செட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேரண்டல் கண்ட்ரோலுங்கிற பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் பண்ண இந்த பின் நம்பரை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க, ஏன்னா இந்த பின் நம்பரை நீங்கள் திரும்ப என்டர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸில் இருக்கிற செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ஆப்ஸ் அண்ட் கேம்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 18+ செட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 12+ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இம்மெச்சூரான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் செட்டிங் என்னென்னா, உங்கள் மொபைலில் வந்து எந்த ஆப்லேருந்து அதிகமாக ஆட்ஸ் வந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னிக் இது. அதாவது இது வரைக்கும் உங்கள் மொபைலில் வந்து நார்மலான அளவில் தான் ஆட்ஸ் வந்து வந்திருக்கும், ஆனால் இப்போ சடனாக ஆட்ஸ் வர்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெனுவில் வந்து மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கீழே இருக்கிற இந்த ஆல்ஃபபெட்டிக்கலுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து லாஸ்ட் அப்டேட்டடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண ஆப்ஸோட லிஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப் தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண ஆப். என்னோட இதில் பாருங்கள், நான் வந்து வாட்ஸ்அப்பை தான் நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் மொபைலில் வந்து செக் பண்ணுங்கள், நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அடுத்த நாலாவது செட்டிங் என்னென்னா, நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது நடுவில் பாப்அப் ஆட் வந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சைட் செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பட்டன் வந்து ஒரு வேளை ஆன் ஆயிருந்துச்சுன்னா இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பாப்அப் ஆப்ஷன் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ இந்த பாப்அப் ஆப்ஷனுக்கு கீழே ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆட்ஸுங்கிற ஆப்ஷனும் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்த அஞ்சாவது செட்டிங் என்னென்னா, உங்கள் மொபைலில் வந்து 100% ஆட்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய் பிளோக்கடான்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா blokada.org ஒரு வெப்சைட்லேருந்து வந்திருக்கும். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த blokada ஒரு ஆட் பிளாக்கர் அப்ளிகேஷன். இந்த ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து 100% ஆட் வராது. நீங்கள் வந்து எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த கேம் விளையாண்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் வந்து ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஆட் வராது. இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த blokada ஆட் பிளாக்கர் அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். நம்ம ஏன் இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலைன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ஆப் வந்து ஃபுல் வெர்ஷனாக இல்லை. ஸோ நீங்கள் இந்த blokada வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஃபுல் வெர்ஷன் வந்து கிடைக்கும். இந்த blokada ஆப்போட ஃபுல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் வெர்ஷன் blokada ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த blokada ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்தும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன APK ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஆட் பிளாக் ஆன் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்திருக்கு. இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா VPN வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த ஆட் பிளாக்கர் ஆன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி blokada is ஆக்டிவ்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இனி வந்து உங்கள் மொபைலில் வர எல்லா ஆட்ஸையுமே வந்து இந்த ஆப் வந்து பிளாக் பண்ணிடும். கீழே பார்த்தீங்கன்னா 0 blocked இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து எத்தனை ஆட்ஸ் பிளாக் ஆகிருக்குங்கிற கவுண்டிங் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து DNSங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த DNSை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு DNSை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ DNS வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ இந்த ஆப்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஸ்டால்ட் ஆப்ஸ், சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு ரெண்டு டைப்பாக இருக்குது. நான் வந்து இன்ஸ்டால்ட் ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டால் ஆப்ஸில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ். ஸோ இனிமேட்டு வந்து இந்த ஆப்ஸ்லேருந்து நமக்கு எந்த ஆடுமே வராது. ஆப்ஸில் மட்டும் இல்லை, வெப்சைட்டில் கூட உங்களுக்கு எந்த ஆடுமே வராது, எந்த பாப்அப் ஆட்ஸ் எதுவுமே வராது. தேவைப்பட்ட இந்த ஆட் பிளாக்கர் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 144 ஆட்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் எத்தனை ஆட்ஸ் வந்தாலும் இந்த ஆப் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நான் இந்த வீடியோவில் சொன்ன ஃபைவ் செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் செட்டிங்ஸையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு 100% ஆட் வந்து பிளாக் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.